வியூவர்ஸ், இந்த வீடியோல பார்த்தா நம்ம என்ன இது பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இதுவும். ஏரியா ஆஃப் தி ஹோல் ஆங்கர் ரிங். ஹோல் ஆங்கர் ரிங்ல நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஆங்கர் நீங்க சம் டைம் இந்த ஃபார்முலா அதோட ஆர் ஈக்குவேஷன் மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏனா ஒரு சில எக்ஸாம்ல ஆங்கர் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில எக்ஸாம்ல கொடுக்க மாட்டறாங்க. சோ அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த ஆர் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. சரி ஓகே. ஏரியா அப்படின்னு பாக்குறப்ப என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தா ஏரியா ஆஃப் தி ஆங்கருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா லிமிட் பாயிண்ட் சி ஏ டு பி சி டு டி எச் டியூ டிவி. இந்த எச் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட். அதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் எச் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ. கிவன் ஆர் அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஆர்ல என்ன பண்றோம், ஆர் ஒன் ஃபைண்ட் பண்றோம். ஆர் ஒன் நமக்கு தெரியும் டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு யூ. ஸோ இந்த டேம் மட்டும் டெரிவேட்டிவ் வரும். காசு அப்படின்னா மைனஸ் சைன் வந்துடும். இந்த இடத்துல அதே மாதிரி காசு பண்ணால் மைனஸ் சைன் வந்துடும். சைன் அப்படின்னா காசுன்னு வந்துடும். சிமிலர்லி ஆர் டூ, ஆர் டூ பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு வி. இதே டைம் விஏ பண்ணோம்னா இந்த காசு மட்டும் மைனஸ் சைன் வரும். இந்த சைனு காசு ஆகிடும். இதில் யூ காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதே டிஸ் டேம் வில் பி ஜீரோ. ஸோ நம்ம ஆர் ஒன் ஆர் டூ கண்டுபிடிச்சாச்சு. இது எதுக்கு ஃபைன் பண்ணுறோம்னா ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ ஃபைன் பண்ணுறது. இந்த ஃபார்ம் எடுத்து நம்ம டிட்டர்மினெண்ட்டில் போட்டுடலாம். ஏன்னா ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணுறோன்னா ஐஜேகே டிட்டர்மினெண்ட்டில் போடுவோம் இல்லையா. ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ ஈக்குவல் டு ஆர் ஒன் ரோ ஆர் டூ ரோ. இதில் ஆர் டூவில் பார்த்தோம்னா காமனாக பி ப்ளஸ் ஏ காசு காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம டிட்டர்மினெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ பி ப்ளஸ் ஏ காசு யூ வரும். அகைன் இதில் பார்த்தோம்னா இதில் காமன் டேம் வந்து எடுத்துட்டோம்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒன் ஆகிடும். மாட் ஆஃப் ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ காஸ் யூ. மாட்லஸ் எடுக்கிறப்போ டேம்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுவோம். இதில் காமன் டேம் பார்த்தோம்னா நம்ம இதில் காஸ் ஸ்கொயர் யூ இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது. அது ரெண்டும் காமனாக எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ஒன் ஆகிடும். அகெயின் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் யூ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் யூ. டேக் அவுட் ஏ ஸ்கொயர் காமன் எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒன் ஆகிடும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இது வேல்யூ ஒன்று ரூட் எடுத்தோம்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ காஸ்க்கு தான் நமக்கு தேவையான ஹெச். ஸோ ஹெச்சை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஏரியா ஃபார் ஆன் உள்ளே போயிடலாம். லிமிட் பாயிண்ட் ஒன்று பார்த்தோம்னா யூக்கு வீக்கு வந்து ஜீரோ டு டூ பை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் லோயர் லிமிட் ஜீரோ போட்டிங்கன்னா அப்பர் லிமிட் டூ பை. ஹெச் வேல்யூவை அப்படியே போட்டுடுறோம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ காஸ் யூ டியூ டிவி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யூ இல்லையா. ஃபஸ்ட்டு காஸ் யூ இன்டகிரேஷன் பண்ணோம்னா சைன் யூ வரும். கான்ஸ்டன்ட் டைம் வில் பிகம் என்ன வேரியபிள் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் வந்துடும் போது டூ பையை ஃபஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். டூ பை பி ப்ளஸ் ஏ சைன் டூ பை. ஜீரோ போட்டோம்னா திஸ் டைம் வில் பி அகேன் ஜீரோ. சைன் டூ பை நமக்கு தெரியும் ஜீரோ வந்துடும். டூ பை பி அகேன் இன்டகிரேஷன் பண்ணோம்னா வி வந்துடும். விக்கு பதிலாக லிமிட் டூ பி டூ பையை போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் ஃபோர் பை ஸ்கொயர் ஏபி. ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் தான் நமக்கு இந்த ஃபோர் பை ஸ்கொயர் ஏபி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெமரி கூட பண்ணி வச்சிங்க. ஏன்னா சம்டைம் இவ்வளோ கொஸ்டின் பெருசாக எக்ஸாமில் போடணுன்னா ஆல்ரெடி போட்டு பார்த்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் ஃபோர் பை ஸ்கொயர் ஏபின்னு ஒரு ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணிச்சிங்க. இதனுடைய ஃபார்முலா பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் தி ஆங்கர் ரிங். போன வீடியோவில் பார்த்தோம்னா ஆங்கர் ரிங்னுடைய காசியன் கர்வேச்சர் பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபோர் பை ஸ்கொயர் ஏபின்றது ஆங்கரிங் உடைய ஏரியா. ஸோ இந்த இந்த ஃபார்முலா நம்மளுக்கு இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் தான் டிஆர்பிக்கு. அதனால் கண்டிப்பாக அதை படித்து வச்சுங்க வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுனா உங்களுக்கு சம்ஸ் எதுனா தேவைப்பட்டதில் கமெண்ட்ஸில் கொடுங்க, நம்ம சால்வ் பண்ணலாம்.